பிக் பாஸோட இன்னைக்கு டேவோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. தரமான சம்பவம் இருக்கு அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே டீகோட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கேட்டகரியில கில்லர் காயின் ஆண்களை கில்லும் காயினாக மாறி இருக்கு. வெச்சி சேரார் விஜய் சேதுபதி போட்டு ரோஸ்ட் வதட்டி எடுக்கிறாரு. குறிப்பா முத்துக்குமார் அப்படின்ற நபருக்கும் சம்பவம் இருக்கு அப்படின்றத அந்த ப்ரோமோல தெரியுது. டீடெயிலா பாத்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் ரூட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. என்னடா ப்ரோமோ வீடியோ டிலேவாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, லைவில் வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட் போயிட்டு இருந்ததால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஓகே, ஸோ தேர்ட் ப்ரோமோவில் வந்து கில்லர் காயின் அப்படின்ற டாஸ்கை பற்றி விஜய் சேதுபதி கேட்பாருன்னு நினச்சேன். சம்பவம் இருக்குன்னு சொன்ன நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எந்த கேட்குறாரு, இந்த கேம் சுவாரஸ்யமாக இருக்கா கேர்ள்ஸ் அப்படின்னும் போது கேட்கும்போது சார் கண்டிப்பாக இல்லை சார், இல்லை சார் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த கேர்ள்ஸோட ஒப்பீனியனாகவே இருக்குது. பார்க்குற ஆடியன்ஸ் முதற்கொண்டு அதுதான் ஒப்பீனியன். ஆரியபிளாக இருந்துச்சு, பார்க்கவே முடியல அப்படின்றதான் எல்லாரோட ஒப்பீனியன். ஏன்னா என்ன மாதிரி டாஸ்கர் அது இப்படி பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதில் வரிசையாக தர்ஷா வந்து எழுந்து சொல்கிறாங்க, சார் பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சுன்ற மாதிரி தர்ஷாவோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இல்லை தர்ஷா மேலே அந்த கம்ப்ளைண்ட்லாம் கூட வந்துச்சு. அதையும் மீறி தர்ஷா வந்து கடைசி வரி நின்ன நபர். ஸோ அவங்களுக்கே ரொம்ப ஆரிபிளாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆனந்தி, சார் அதை ரசிச்சு கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஒரு விஷயம். ஏன்னா அதை பார்த்தானா எல்லாருக்குமே ஒரு பயமே ஏற்படும், அந்த விஷுவல்ஸ் நம்ம மைண்ட்லேயே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ அதை ஆனந்தி போயிட்டு நைட் அழுதுலாம் இருக்காங்க. ஆனந்தி சுனிதாலாம் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆன மூமெண்ட்டையுமே பார்க்க முடிஞ்சு இதை ஆனந்தி பதிவும் பண்ணுறாங்க. அடுத்து தர்ஷிகா, சார் அவங்களோட மோட்டிவ் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கணும் அப்படின்றத சொன்னாருங்க. ஆமாம், பிளான் பண்ணார் முத்துக்குமார் ரூமில், ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி ரெண்டாவது தர்ஷிகா, ரெண்டு ஸ்ட்ராங் பேரையும் தூக்கிட்டு அவங்க வீக் ஆயிடுவாங்க இல்லையா அப்படின்றது. ஸோ அதை கரெக்டாக போட்டு ஓடிக்கிறாங்க. அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, ஃபஸ்ட்டு ஜெஃப்ரியை தூக்குறோம் ரெண்டாவது தர்ஷிகாவை தூக்குறோம். என்ன அவங்களோட பிளான்ல தர்ஷிகா கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க, சீக்கிரமாக மாட்டாமல் கொஞ்சம் லேட்டாக மாட்டிக்கிட்டாங்கன்றது தான் ப்ராப்ளம். ஆனால் பிளான் பண்ண மாதிரி தர்ஷிகாவை கடைசியில் அமுக்கோ அமுக்குன்னு அமுக்கி தான் காலி பண்ணாங்க, அது ஒரு பக்கம். அடுத்து பவித்ரா, அன்ஃபேர் கேம் சார் அப்படின்னு பல பேர் அதை அன்ஃபேர் தான் சொல்கிறோம், நாங்களும் அன்ஃபேர் தான் சொல்லிட்டு இருந்தோம். வேலிடான பாயிண்ட்டு தான், ஏன்னா பிக் பாஸே ரெண்டு வாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்புறம் அது கேமை பார்த்து விளையாடி இருக்கலாமே, அவங்க பார்த்து விளையாடணும்னு எண்ணம் இல்லை. நாங்கள் கேமை ஜெயிக்கணும், எந்த ரீதியில் வேணாலும் ஜெயிக்கணும் அப்படின்றதான் ஒரே எண்ணமாக இருந்துச்சு. குறிப்பாக முத்துக்குமார் அவர்கள், நான் முத்துக்குமாருக்கு எதிராக தான் பேசுகிறேன்னு நீங்கள் பல பேர் சொன்னாலும் சரி, இந்த பாயிண்டில் முத்துக்குமாரோட செய்கை தவறு அப்படின்றத நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். ஸோ உடனே விஜய் சேதுபதி பாய்ஸை கேட்குறாரு, பாய்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற போது சத்யா அழகாக எழுந்து பேசுகிறார், சார் எங்களை பொறுத்த வரையும் கேமை ஜெயிக்கணும் சார், கேமு ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி வே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுனா சத்யா கிட்ட இருந்தால் கற்றுக்கணும். என்ன சார் கேம் இது, என்ன கேம் ஜெயிக்கிறது மட்டுமா சார் இது சுவாரஸ்யமாக, வேணா அந்த கில்லர் காயின் கொடுத்து அனுப்புவா சார், உங்களுக்கு காயின் கொடுத்து அனுப்புமா சார் அப்படின்ற மாதிரி செவிலு மேலே அவனுக்கு கொடுக்குற மாதிரி விஜய் சேதுபதி கொடுக்குறாரு. சத்யா அப்படியே சைலண்ட்டாக, ஐயோ என்ன நம்ம பக்கம் திரும்புகிறாரு, நம்ம சைலண்ட்டாக யார் வம்புக்கும் போகாமல் தானே இருந்தோம், சைலண்ட்டாக நம்ம பக்கம் திருப்பி விட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சத்யா கம்முன்னு சைலண்ட்டாக இருந்திருக்கலாம், ஆனால் பேசி ஒரு பக்கம் சத்யா வாங்கி கட்டிக்கிட்டார் அந்த இடத்துல ஹைலைட்டு. ஸோ வேணா காயினை கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாய்ஸ் என்னடா கேம் விளையாடிருக்கேன், இது சுவாரஸ்யமாக இருந்துச்சா பார்க்கறதுக்கு, சுவாரஸ்யமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. பார்க்குற மக்களை வந்து பயம் ஊத்திருக்கீங்க, பதட்டப்படுத்திருக்கீங்க, இந்த மாதிரி கேம் யாரா விளையாடலாமா, என்ன சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒவ்வொருத்தரோட மூஞ்சுமே மாறுது, ரஞ்சித் சாராக இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், முத்துக்குமார் ஆகட்டும், விஜய் விஷால், ஜெஃப்ரி இவங்க எல்லாரும். ஆனால் இதில் கையடி வாங்க போகிறது யாருன்னா ஜெஃப்ரி, அடித்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஜெஃப்ரி ஒரே பையன்தான், எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஆண்கள் கிட்ட போயிட்டு நீங்கள் விளையாடின கேம் தப்புடா அப்படின்றத சத்யா கிட்டேயும் அருண்கிட்டையும் போய் சொன்ன ஒரே நபர் ஜெஃப்ரி. போயிட்டு இந்த மாதிரி கேம் விளையாடக்கூடாதா, ஓடி விளையாட விட்டுருக்கணும், ஓடி இந்த கேமை ஜெயிச்சிருக்கணான்ற மாதிரி ஆண்கள்ல வாய்ஸ் அவுட் பண்ண தைரியமான ஒரு நபர்னா ஜெஃப்ரி சல்யூட்ரா அப்படின்னு நான் சொல்லலாம். வேற எந்த ஒரு ஆளுக்கும் தைரியமா பேசுறதுக்கான துணிவு இல்லை அப்படின்றதான் பாயிண்ட். முத்துக்குமார் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னாரா, அதை பிளைண்டா ஃபாலோ பண்ணி யோசிச்சிங்களே தவிர்த்து இப்படி பண்றமே பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்கன்றத யோசிச்சாங்களா, ஒரு இடத்துலயும் யோசிக்கல. ஏன்னா அவங்களுக்கு வெற்றி வேணும், ஜெயிக்கணும் அப்படின்றதான், கேமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணுங்க. ஸோ இந்த கேமை பல சீசன்ல நம்ம பார்த்துருக்கோம், பல சீசன்ல பார்த்துருக்கோம், எல்லா சீசன்லயுமே இந்த மாதிரி கேம் நடந்தது இல்லை. என்னன்னா ஓடி பிடிச்சி ஒட்டுறது தான் சுவாரஸ்யமா இருக்குமே தவிர்த்து கும்பலா போட்டு அமுக்கிறதே வந்து ஃபேர் கேமா இல்லை. ஸோ எப்படியாவது ஆடி ஜெயிக்கலான்னு ஜெயிச்சாங்க, அதுதான் வீக்கெண்ட்ல வச்சு செய்யறாங்க, வாங்கிக்கோங்க. இதன் மூலியமா ரெண்டு விஷயம் நடக்கும், ஒன்னு முத்துக்குமார் சொல்றது எல்லாரும் எல்லாத்தையும் கேட்க கூடாதுன்றது நடக்கும். முத்துக்குமார் சொல்றது எல்லாத்தையுமே நம்ம கேட்டா நமக்கு இந்த மாதிரி வேப்பல அடி பூஜை எல்லாத்தையும் வீக்கெண்ட்ல வாங்க வேண்டியது இருக்கு, அதனால நம்ம பண்ண வேணான்றது ஒண்ணு. ரெண்டாவது என்ன நடக்கும்னா எல்லாரும் சுயமா யோசிக்க சிந்திப்பாங்க அப்பதான், இல்லைனா பாய்ஸ் எல்லாருமே ஒருத்தன் சொல்கிறான் நான் கேட்டு போகிறேன்ற மாதிரி ஜால்ரா பாய்ஸ்னு அதான் சொல்லிட்டு போனார்ல, அதான் நடக்கும், ஜால்ரா போட்டுக்கிட்டே போவாங்க இல்லை சொம்படிச்சுட்டே போவாங்க, அப்படி தான் பாயிண்ட். ஸோ அந்த கேட்டகிரியில் சுயமாக சிந்திக்கிற யோசனை வரும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவன் சொன்னால் எதுவுமே நம்பக்கூடாரா, நமக்காக ஒரு சுய யோசனை வரும்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சு செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். தேவைதான், இல்லைனா ஓவர் ஆட்டம் போட்டால் இப்படி தான் நடக்கும். கேமுக்காக என்ன வேணாலும் என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போனாலும் அது தப்புங்க. கேமுக்கும் ஒரு சில வேல்யூஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி விளையாடி இருக்கணும். ரெண்டு வாட்டி பிக் பாஸ் சொன்னார், அப்போ என்ன போனீங்க,
ரெண்டு வாட்டி பிக் பாஸ் சொன்னார்ல ஒழுங்கா விளையாடி இருக்கலாம்ல, பிக் பாஸ் சொன்னப்ப கேட்கல, பிக் பாஸ் பிளேம் பண்றோம், ஓகே பிக் பாஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலான்ட்டு, அவர் என்ன இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி வீக்கெண்ட்ல செஞ்சு விட்டார் உங்களை. ஆனால் பிக் பாஸ் சொல்லும் போது ஏன் அப்படி சொல்கிறான்னு யோசிக்க தேவையில்லையா? ரெண்டு வாட்டி ஒரு நபர் வந்து இப்படி சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒன்று காரணம் இருக்குன்னு யோசிக்க தோணுமா இல்லையா? யாருமே யோசிக்கலையே, பிளைண்டாக ஃபாலோ பண்ண. ஏன் தீபக் அவர்கள் இவ்வளோ இதுவாக இருக்க, தீபக்கு யோசனை வரல, ரஞ்சித் சாருக்கு யோசனை வரல, அவங்க டாஸ்க்கு டாஸ்க்காக பார்த்துட்டு போனாங்களே தவிர்த்து, டாஸ்க்கு ஓகே கரெக்ட் தான், ஆனால் அந்த அளவுக்கு இப்படி போய் இது பண்ணணும் அது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வேப்பல் அடி வீக்கெண்டில் வாங்குறாங்க, தரமான சம்பவம் வச்சு செய்கிறாரு, நல்லாயிருக்கு. ஆனால் என்ன வருத்தம், செகண்ட் ப்ரோமோ மட்டும் டெலீட் பண்ணுறங்க, நல்லா இல்லை. அதுக்கு தேர்ட் ப்ரோமோவே நீங்கள் இந்த ப்ரோமோ முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா கூட திருப்தியாக இருந்திருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி வீக்கெண்டில் முத்துக்குமாரை வைத்து செய்யும் சம்பவம் இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த சம்பவம் வைத்து பொல பொல பொலன்ற மாதிரி பொழந்து கட்டிட்டு இருக்கார் விஜய் சேதுபதி. ஆண்கள் அணி பரிதாப நிலையில் உள்ளனர் அப்படின்றத யதார்த்தமான விஷயம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. பாய் கைஸ்.